ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை ரத்து செய்த நீதிமன்றம் மன்னிப்பு கேட்ட மோடி சற்று முன் வெளியான அதிர்ச்சி செய்தி. அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே ஜனநாயகத்திற்கு விரோதமான பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தற்போது நாட்டின் கூட்டாட்சியை சிதைக்கும் வகையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வருவதில் வெகு மும்முரமாக இருந்து வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமின்றி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மற்றும் அதற்கு ஆகும் செலவு குறித்து 2015 ஆண்டிலேயே மத்திய அரசிடம் தேர்தல் ஆணையம் சமர்ப்பித்த அறிக்கையில் உள்ள விவரங்கள் தற்போது வெளிவந்துள்ளன. அதில் கூடுதலாக தேவைப்படும் மின்னணு வாக்கு இயந்திரம் விவிபேட் ஆகியவற்றை வாங்க ரூபாய் 9309 கோடி செலவாகும் என்றும் அந்த இயந்திரங்களின் ஆயுட்காலம் 15 ஆண்டுகள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக வாங்கப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாக்க இடவசதி மற்றும் பாதுகாவலர்கள் உள்ளிட்ட கூடுதல் சுமை ஏற்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த காரணங்களினால்தான் தற்போது பாஜக இந்த முறையை அமுல்படுத்துவதில் மும்முரமாக இருந்து வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஆனால் இந்த முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகளும் தற்போது பொதுமக்களும் கொந்தளித்து வருகின்றனர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாஜக அமுல்படுத்தவிருக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறையை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதாவது இந்த முறை நடைமுறைக்கு வந்தால் நாட்டில் இருந்த அனைத்து சட்டமன்றங்களும் கலைக்கப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் நடைபெறும். அதே போல ஒன்றிய அரசு கலைக்கப்பட்டாலோ அல்லது அது பெரும்பான்மை இழந்தாலோ அப்பொழுது நாடு முழுவதும் உள்ள சட்டமன்றங்கள் கலைக்கப்படும் நிலை நிலவு வருகிறது. பாஜகவின் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு கிட்டத்தட்ட 90% பேர் பாஜக ஆதரவாளர்களே ஆதரவு தெரிவித்திருப்பதாக ஆய்வின் போது தெரிய வந்துள்ளது. இந்த முறையை நடைமுறைப்படுத்தினால் இன்னும் பல சிக்கல்கள் வரும் என்பதால் தற்போது உச்சநீதிமன்றம் இந்த நடைமுறையை அமுல்படுத்தக்கூடாது என்று முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி பாஜகவினர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.